வெல்கம் டு AVRS TNPSC அகாடமி. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயல் ஐந்தில் தமிழர் பெருவிழா, அடுத்தது இயல் ஆறில் இருக்கக்கூடிய வளரும் வணிகம், ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சமுதாய வரலாறுக்கு மொத்தம் வந்து 9 லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7th லெசனில் இருக்கோம். அதாவது சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய இந்த 5th இயலும், அடுத்தது 6th இயலும் பார்த்திங்கன்னா 7th 8th லெசனாக வரும். 9வதாக வந்து பார்த்திங்கன்னா கொங்குநாட்டு வணிகம் வந்து நம்ம வேண்டாம், கொங்குநாட்டு வணிகம் வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டதாக இல்லை, ஸோ அதை வந்து விட்டுருங்க சரிங்களா. மொத்தம் 8 லெசன் படித்தா போதும் சரிங்களா. இதே வீடியோவில் நம்ம இயல் 5 இருக்கக்கூடிய தமிழர் பெருவிழா, அடுத்தது இயல் 6 இருக்கக்கூடிய வளரும் வணிகம், ரெண்டுமே வந்து இதே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வித் ஷார்ட்கட்டோட சரிங்களா. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் புதுசாக நீங்கள் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள் தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழா அப்படின்னா என்ன அப்படின்னா, போகி பண்டிகை, பொங்கல் திருவிழா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருவிழா, இதை தான் வந்து கொண்டாடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஜஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் பாருங்கள், வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. நம்ம சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திர விழா வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. இந்திர விழா அப்படிங்கிற ஒரு கதை வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து என்ன வந்து இந்திர விழாவாக கொண்டாடினாங்கன்னா, இப்போ வந்து நம்ம போகி பண்டிகையாக கொண்டாடுறோம் இல்லையா, அதை தான் இந்திர விழாவாக கொண்டாடினாங்க சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா தை முதல் நாளில் தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது, தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோம் சரிங்களா. தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது, தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். திருவள்ளுவர் பொது ஆண்டிற்கு முன் 31 பிறந்தவர், எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த வருஷம் 2021 அப்படின்னா ப்ளஸ் 31 ஆட் பண்ணிங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும் சரிங்களா. அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறத பொது ஆண்டிற்கு முன் 31 வந்து பிறந்தவர், அதனால் நடப்பு ஆண்டோடு 31 நம்ம கூட்டணும் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம், இல்லை எந்த எத்தனை ஆண்டை கூட்டும் பொழுது திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது அப்படின்லாம் கேட்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்கள்லையும் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுகிறது. எந்த திருவிழா? அறுவடை திருவிழா சரிங்களா. போகி பண்டிகை இல்லை, பொங்கல் திருநாள் இல்லை, அறுவடை திருநாள் தான். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா 4 மாநிலங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் சரிங்களா. மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் வந்து லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுகிறது. எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன விதமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இயல் 6 இருக்கக்கூடிய வளரும் வணிகம், இந்த லெசன் பாருங்கள். வணிகம் பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு லெசன் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஓகே அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. பண்டமாற்று வணிகம் தான் அந்த காலத்தில் வந்து பண்ணாங்க. அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வந்து வாங்குறதா பண்டமாற்று வணிகம். வணிகத்தின் வகைகள் பாருங்கள், தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக வந்து பிரிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வணிகர்கள் வந்து பொருள் எடுத்து செல்கிறதுக்கு என்ன மாதிரி விலங்குகள் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, எருது, கழுதை, குதிரை மூணுமே வந்து யூஸ் பண்ணாங்க. எருது, கழுதை, குதிரை மூணும் யூஸ் பண்ணாங்க. வணிகர்கள் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா குழுவாக தான் போனாங்க. அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா வணிகச் சாத்து அப்படின்னு சொல்லி பெயர். இந்த துறைமுகங்கள், இந்த வணிகம் செய்யக்கூடிய அந்த கப்பல்கள் வந்து நிற்கக்கூடிய அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா துறைமுகம், துறைமுக நகரங்கள், பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக குறிப்பிட்டாங்க சரிங்களா. அடுத்தது தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் வந்து இருந்துச்சு. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார். இங்கே தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே வந்து செய்யப்பட்டது. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லி அந்த அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சுருந்தாங்க. சிறு வணிகன், அதாவது சின்னதாக வந்து முதலீடு போட்டு கடை வீதிகளையும் தரையிலையும் கடை வச்சிருந்தாங்கன்னா அது சிறு வணிகர். பெரு வணிகர் அப்படின்னா அதிகமான முதலீடு போட்டு செஞ்சாங்க அப்படின்னா பெரு வணிகர் சரிங்களா. ஏற்றுமதி இறக்குமதி, என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதான் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், கண்ணாடி, கற்பூரம், பட்டு. கண்ணாடி, கற்பூரம், பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டது தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு சரிங்களா. அடுத்தது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு விலங்கு அப்படின்னா குதிரை, அது அரேபியாவிலிருந்து வர வைக்கப்பட்டது. வணிகத்தின் நேர்மை பாருங்கள், வணிகர்கள் எப்பவுமே வந்து நேர்மையாக தான் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்ம போல செய்யன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருவள்ளுவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வணிகர்கள் வந்து ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த குறித்த உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டாங்க, அதே மாதிரி பிறருக்கு கொடுக்கும் பொழுதும் குறைச்சி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அதனால தான் வணிகர்களை பட்டினப்பாலை நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லப்படுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லுது சரிங்களா. ஓகே, அவ்வளோதான் இந்த லெசனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அடுத்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
தன்னாடு விளைந்த விண்ணில் தந்து பிறநாட்டு ஒப்பின் கொள்ளை சுற்றி, அதான் பண்டமாற்று வணிகத்தை வந்து சொல்லியிருக்காங்க, நற்றினையில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாலோடு வந்து கோலோடு பயிரம் குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. பொன்னோடு வந்து கரியோடு பயிரும். நம்ம ஏற்கனவே வந்து மிளகு கறினா மிளகு, மிளகுக்கு பதிலாக பொன் வந்து வாங்குறது, பக்கத்தில் ஒரு பிக்சரை வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, பக்கத்தில் வந்து ஒரு மயில் நிற்கிற மாதிரி அது அகவரம் மாதிரியும் வந்து கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். பொன்னோடு வந்து கரியோடு பயிரும் அகநானூறு சரிங்களா. பாலோடு வந்து கோலோடு பயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. பாலோடு வந்து கோலோடு பயிரும்னா வீட்டில் வந்து சில பேர் வந்து பாலுக்கு பதிலாக கூழு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூழ் வாங்கிட்டு போவாங்க. அந்த அகன்ற வாயில் நம்ம குறுகிய வாயில் அகன்ற வாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம், அதோட கம்பைன் பண்ணி படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.